வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234476. ஹெட்லைன்ஸ் வினர்களுக்கு வணக்கம். டிசம்பர் மாதத்தில் 6 கோவிலுடைய சந்திப்பு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? எந்தெந்த ராசி லக்னத்துக்கு ஒரு லக் ஃபேக்டர் வேலை செய்யும்? சடனாக ஒரு லக், ஒரு ஜாக்பாட், ஒரு அதிர்ஷ்டம், இல்லைனா ஒரு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? எந்த ராசி லக்னங்களுக்கு வந்து இது ஃபேவர் ஆகிருக்கு? என்ன திசையில் நடக்கிறவங்களோ அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. பார்ப்போம். முதல்ல வந்து மேஷம். மேஷம் அப்படிங்கிற ராசி அல்லது லக்னம்ல நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னோம்னா, இந்த 6 கோவிலுடைய சந்திப்பு நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. தனுசில் சந்திக்குது, தனுசு உங்களுக்கு 9வது வீடு, அதே 9வது இடத்துல சந்திரன், 10வது வந்து சுக்ரன். நான் சொல்கிறது டிசம்பர் மந்தத்தில், 15க்கு பிறகு. 8வது இடத்துல செவ்வாய் பொசிஷன் ஆகும், 25th. அப்போது செவ்வாய் 8வது இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய லக்னநாதன் இன்னொரு வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கார். இந்த பக்கத்தில் 6 கோவிலுடைய சந்திப்பு தனுசில் 9வது இடத்துல, இதே 6 கோவிலுக்கு அடுத்து சுக்ரன் வந்து தனித்து 10வது இடத்துல. இது வந்து மேஷமுக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா? நன்மையை தான் செய்யும். லக் ஃபேக்டர், இப்போ தான் லக் ஃபேக்டர் என்ன சொல்கிறோன்னா, ஒரு கரியரில் ஒரு மேஜரான ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும். நம்ம வந்து ஒரு அரசியலில் இருக்கீங்க, அரசாங்கத்தில் இருக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு தனியாக ஒரு தொழில் பண்ணுறீங்க, மெயினாக ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறீங்க, பூமி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்கன்னா, டெஃபினட்டாக இந்த 6 பிளானட்டோட கன்ஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். இந்த கிரக யுத்தமும் ஒரு வகையில் நல்லது தான். முதல்ல சண்டை போடும், குழப்பம், நிறைய சட்ட முடிவுகள்லாம் கூட கொண்டு வரும். அந்தளவுக்கு இந்த கிரகங்கள் வந்து வேலை செய்யும். அதுலேயும் குரு இருக்கிறதுனால எல்லாத்தையும் சுபமாக முடிக்கும். கடைசியாக அது குருவுடைய வீடாக இருக்கிறதுனால சுபத்தன்மையோடு முடிக்கும். ஆனால் அசுபமாக பல நடக்கும், அப்புறம் சுபத்தன்மையாக முடிக்கும். முதல்ல விஷம் வந்து அப்புறம் அமிர்தம் வந்த மாதிரி. இது மேஷமுக்கு நன்மையை செய்யும், அதிர்ஷ்டம் கூட கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஃபாரினில் உள்ளவங்களுக்கு லாட்டரி டிக்கெட் கூட அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது அவங்களுடைய பர்த் சார்ட்டை பொறுத்து. பர்த் சார்ட்டில் அந்த மாதிரி நல்ல கிரக கூட்டு இருக்குது, 11 வந்து பொசிஷனாக இருக்குது, 9 பொசிஷன் இருக்குது, அது லக் ஃபேக்டர் வேலை செய்யும். அதிர்ஷ்டம் lifehoroscope.in பயன்படுத்துங்க, லாகின் பண்ணுங்கள். உங்கள் பர்த் சார்ட்டை முதல்ல பாருங்கள், லக் இருக்கா? 5th ஹவுஸில், 11th ஹவுஸில், 9th ஹவுஸில் பிளானட்ஸ் வந்து சேர்ந்துருக்கு, அதோட தசாபுதி நடக்குதா? அந்த தசாபுதியோட பிளானட்ஸ் வந்து இப்போ உள்ள அந்த கோச்சாரத்தில் எங்கே கனெக்ட் பண்ணுது, இப்படி பார்த்தீங்கன்னா அந்த பலன்கள் புரியும். இப்போது இது மேஷமுக்கு சொன்னோம். அடுத்தது இப்போ ரிஷபம் இருக்குது, மிதுனம் இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த 6 கோவில்களுடைய அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கான்னா பெருசாக கிடையாது. கடகம் 6வது வீடு. இந்த 6வது வீடு வந்து ஹவுஸ் ஆஃப் பேட்டில், ஒரு போர்க்களத்தை சந்திக்கக்கூடிய இடம். நோய்கள், எதிரிகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், உபஜயஸ்தானம், வெற்றிக்குண்டான இடம், அதெல்லாம் 6வது வீடு தான். எதிரின்னு ஒன்று இருந்து அழிச்சாதான் வெற்றி. எதிரியே இல்லை, போட்டியே இல்லை, அப்புறம் எப்படி வெற்றின்னு வரும்? வெற்றினாலே ஒருத்தரை வீழ்த்தணும், அப்போ தான் ஒருத்தர் வாழ முடியும். இப்போ கடகமுக்கு இந்த 6வது வீட்டில் கோள்கள் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. செவ்வாய் வந்து 5வது இடத்த பொசிஷன் பண்ணும், செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் 5th ஹவுஸை பொசிஷன் பண்ணும், சுக்கரன் வந்து 7, 6 வந்து மொத்த 6 கோள்கள் சந்திக்குது. இது வந்து கடகமுக்கு நன்மையா தீமையா? சந்திரனும் அந்த 6வது இடத்துலேயே போகும், கூடிய குரு இருக்க சந்திரனுக்கு சப்போர்ட் ஆகிடுதா? அதுக்கு பிறகு சனி, சூரியன், புதன், கேது. இப்போ கடகத்தில் ராசியோ லக்னமோ நீங்கள் கடகமாக பிறந்துட்டீங்கன்னா, இந்த 6 கோள்களுடைய சந்திப்பு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு இந்த செவ்வாய் தசை நடக்குது, சுக்கர தசை நடக்குதுன்னா கொஞ்சம் ஃபேவர் தான். ஏன்னா சுக்கரன் செவ்வாய் வந்து தனித்து வெளியே வெளியே தனித்தனியாக இருக்குது. 2 கோள்களுக்கு மத்தியில் இந்த 6 கோள்களுடைய யுத்தம். ஒரு பக்கம் அசுபர், இன்னொரு பக்கம் சுபர். ஆனால் ரெண்டு பக்கத்து பார்த்து அசுப வீடுகள், அசுபருடைய வீடுகள். இதெல்லாம் நம்ம டீப்பாக பார்க்குறது. ஸோ கடகமில் பிறந்தவங்களுக்கு ஒரு லக் இருக்கா அப்படின்னா, ஒன்று மோதி ஜெயிக்கிறோம், ஒன்றை எதிர்த்துன்னு ஜெயிக்கிறோம், ஒன்றை வந்து பிடிவாதம் பண்ணி ஜெயிக்கிறோம், ஒன்று அடம் பிடிச்சி பண்ணுறோம்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த பலன் கடகத்துக்கு உண்டு. இதுக்கு அடுத்தது ஒரு ஃபேவர் அப்படின்னா துலாம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னமில் பிறந்திருக்கீங்க. இந்த ஃபேம் லைஃப்லேயே எனக்கு பிடிச்சது வந்து புகழ் தான், நான் புகழ் பைத்தியம். சில பேர்லாம் இருக்காங்க, எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து உனக்கு புகழ் வேணுமா, பணம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, எனக்கு புகழ் தான் வேணும் கேட்பேன். அந்த மாதிரி புகழ் ஃபேம், அதுலேயும் குறிப்பாக கலைத்துறையில் வந்து ஃபேம் ஆகணும்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 6 கோள்களுடைய சந்திப்பு 3வது இடத்துல, அந்த ராசி லக்னத்துக்கு 3rd ஹவுஸில் பொசிஷன் ஆகும்போது ஒரு நல்ல ஃபேம், சடனாக ஒரு பூம், சடனாக ஒரு ஹிட், அவங்கள வந்து ஒரு தனித்தன்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய சக்தியை உண்டாக்கும். இதெல்லாம் துலாம் கொண்டு எந்த துறையை சார்ந்திருந்தாலும் பலன்களை கொடுக்கும். எந்த தசாபுதி நடந்தாலுமே இந்த கோள்களுடைய பவர் அது வேலை செய்யும். இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகமில் துலாம் ராசி அல்லது லக்னமில் பிறந்து கோள்கள் நல்லா இருக்கா, நல்ல பிளானரி பொசிஷன் இருக்கா, நல்ல யோகங்கள் இருக்குது, லக் ஃபேக்டர் இருக்குது. உங்களுக்கு வந்து 6, 8, 12 பிளானட்ஸே கிடையாது, 5, 11, 9, 10 தான் இருக்குன்னா
அப்போ இந்த லக் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும், பலனை கொடுக்கும். துலாம் கிது. அடுத்தது நம்ம பார்க்குறது முக்கியமாக கும்பம். அதாவது நெக்ஸ்ட் இயர் ஜான்வரிலேருந்து கும்பத்துக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுலேயும் ஃபஸ்ட் ரவுண்ட் ஒரு 28-30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு. அதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய நல்ல பலன் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ செகண்ட் ரவுண்டு அப்படி, அதாவது நீங்கள் வந்து 30-60 இருப்பீங்கன்னு வச்சுப்போம், 30-60 இருக்கீங்க, கரியரில் இருக்கிறீங்க, இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்க, கன்சல்டண்ட்டாக இருக்கிறீங்க, இல்லை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரொடிக்ஷனாக இருக்கிறீங்க, இல்லை சர்வீஸ் பண்ணுறீங்க, எதுவாக இருக்கட்டும், கும்பம் இந்த டிசம்பர் மாதத்தை நல்லா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சனி அங்கே தான் இருக்கார், உங்களுடைய ராசிநாதன் இல்லை லக்னநாதன், கும்ப லக்னமாக கூட இருக்கட்டும், ஃபஸ்ட்டு சனி அங்கே இருக்கார். முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். அடுத்த பிளானட் யார் அங்கே இருக்கார்னா குரு, உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானட் குரு, கேது, சந்திரன், புதன், சூரியன். ஸோ கும்பத்துக்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் உண்டு. ஜாக்பாட் கூட அடிக்கும், ஃபாரினில் இருக்கிறீங்க, வேறு நாடுகளில் நிறைய இந்த டிக்கெட்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஜாக்பாட் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கும்பத்துக்கு ஃபேவராக இருக்குது. அதிக செலவு பண்ணிக்க வேண்டாம், சிம்பிளாக ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகும் கும்பத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகள் ரிலேட்டட் வித் கரியர், ரிலேட்டட் வித் மணி, ஃபேமிலி, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், எதுவாக இருந்தாலும் ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்குன்னா சாய்ஸ் இருக்குது. முக்கியமான நம்பரை மீட் பண்ணணும்னா கூட ஒர்க் அவுட் ஆகும் கும்பத்துக்கு. ஸோ இந்த இந்த ஆறு கிரக சேர்க்கை கும்பத்துக்கு அவ்வளோ ஒரு ப்ளஸில் இருக்குது. மித்த ராசிகளுக்கோ லக்னங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நியூட்ரல் தான், அதை ஒரு லக் ஃபேக்டராக பேச முடியாது, ஒரு நியூட்ரல் தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதை தவிர பேர்த் சார்ட்டில் உங்களுக்கு அந்த யோகங்கள் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து அதோட ஸ்கோர், இந்த கிரக கூட்டணி எந்தளவுக்கு வேலை செய்யணும் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் பர்சனலாக வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என்கிட்ட பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது. மேஷராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார், நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு வந்து இடம்பெயர்றார். ஸோ விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு இடம்பெயரும் பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு, அவருடைய வீட்டிலே அவர் இடம்பெயரும் போது இன்னும் பலம் அதிகம். மேஷராசிக்கு 9 குரு, ஓடி போனவனுக்கு 9 குரு. இப்போ குரு வந்து ஒரு ராசிக்கு 9 இடத்துல வந்தால் அவங்களுக்கு பாக்கியமான அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும். அவங்க வேலையில் மாற்றம் வேணும்னாலும் சரி, திருமணம் அல்லது நோய்களிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனை தீர்றது, பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இதை நினச்சி என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு ஒரு சுபமான ஒரு அனுகிரகமான ஒரு பலன் கொடுக்கறது தான் குரு 9. ஸோ மேஷம் 9 குரு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குரு பெயர்ச்சி நம்ம சொல்லலாம். அடுத்து ரிஷபம். ரிஷபம்க்கு 8 குரு. இப்போ 8 குரு வந்தால் கஷ்டங்களை கொடுக்குமா, தொல்லைகளை கொடுக்குமா நினைப்பீங்க. ஆனால் 8 குடையவன் 8 இடத்தில், இதை வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 8 குடையவன் 8 இடத்தில் விபரீத ராஜகம், குருவுடைய பார்வை தனஸ்தானம். முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக போகிற மாதிரி தெரியும், அப்புறம் அப்படியே பாசிட்டிவாக யோகமாக கன்வெர்ட் ஆகிடும். அதுதான் வந்து குரு 8 இடத்துல போகிறது. அப்போ 8 இடங்கிறது சிரமப்பட்டு சம்பாதிக்க வைக்கும், ஆனால் நிறைய பணத்தை வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ ரிஷபம்க்கு பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு. ஆனால் பொதுவாக குரு ஒரு ராசிக்கு 8 இடத்துல போனால் சில சங்கடங்கள், சில தொல்லைகள் அல்லது சில அலைச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அந்த அளவில் தான் அந்த குரு பாதிக்குமே தவிர வேறு வகையில் கிடையாது. அது மிதுனம். மிதுனத்துக்கு ரொம்ப ரொம்ப லக் என்னென்னா குரு நேராக உங்கள் ராசியை பார்வையிடுறார். குரு பார்வை மிதனத்துக்கு விழும்பொழுது பெயர் புகழ் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ரெண்டாவது மேரேஜுக்காக யாராவது காத்திருந்தீங்கன்னா திருமணம் நல்லபடியாக நடக்கும். தொழிலில் வந்து கூட்டாளி வேணும், அந்த கூட்டாளி கூட ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னா அது சுமூகமாக முடியும். இன்னும் புதுசாக யாராவது ஒரு பார்ட்னர் கிடச்சி நல்ல பிஸ்னஸ் அனான்ஸ்மெண்ட் கிடைக்கும். படிப்புக்காக காத்திருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல படிப்பு, நல்ல அதில் ஒரு பாராட்டு புகழ் ஸ்போர்ட்ஸில் வந்து வெற்றி இதெல்லாம் வந்து மிதனத்துக்கு கொடுத்துரும். நல்ல பதவியும் கிடைக்கும், இதெல்லாம் மிதனத்துக்கு வந்து ரொம்ப பெரிய யோகம். கடகம் அடுத்தது. இந்த கடகராசிக்கு குரு 6. கடகத்துக்கு எப்பவுமே குரு யோக கிரகம், 6 இடத்துக்கு போகிறார். 6 கூடவே 6 இடத்துல போனால் போட்டி பந்தயத்தில் ஜெயிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். இப்போ போட்டி தேர்வு இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க. மெயினாக கடகம் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போது கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பார். இன்னொன்று, கடன் வாங்குறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு, கடன் அடைக்கிறதுக்குலாம் அந்த குரு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ ஒரு கடன் வாங்குறீங்க, ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த கடன் அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய லாபத்தில் அடைக்கக்கூடிய பலனையும் கொடுத்துருவார். அப்போ கடகத்துக்கு குரு